Hi friends, welcome to video channel. வாழ்நாளில் கண்டிடாத அமேசிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயத்த பார்க்க போறோம். சோ கடைசி வரைக்கும் இப்படி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 100% இந்த வீடியோ உங்களை வேற லெவல்ல உற்சாகப்படுத்த போகுது. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திமிங்கலங்களில் எத்தனை வகை திமிங்கலங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலனவாங்க தெரிஞ்சுக்கலாம். திமிங்கலங்களில் 75 வகைகள் உள்ளதாம். அதில் நாம் இப்பொழுது நீல திமிங்கலத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த நீல திமிங்கலம் இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய உடல் அளவும் மனிதனுடைய உடல் அளவும் ஒப்பிடா இருக்கு அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர் சொல்றாங்க. இந்த நீல திமிங்கலம் கடற்பாலூட்டி வரிசையை சேர்ந்த ஒரு உயிரினம். அளவு மற்றும் எடையின் படி இதுவே உலகில் உள்ள மிகப்பெரிய விலங்குன்னு சொல்றாங்க. என்னமா இது திமிங்கலம்னு சொல்லிட்டு கடைசியில மிகப்பெரிய விலங்கு அப்படின்னு சொல்றியே அப்படின்னு கேக்குறீங்களா? பொதுவாக திமிங்கலங்கள் நீரில் வாழ்ந்தாலும் அவை நிலத்திற்கு உரியதாம். 54 மில்லியன் வருடங்களுக்கு முன்பாக அவை மான் மற்றும் பசு போன்ற பாலூட்டிகளிடமிருந்து தோற்றம் பெற்றதாம். பின்பு 50 மில்லியன் வருடங்களாக அவை நீர் மற்றும் நிலம் இரண்டிலும் சேர்ந்து வாழ்ந்ததாம். பின்பு 5 மற்றும் 10 மில்லியன் வருடங்களில் முழுவதும் நீர்வாழ் உயிரினமாக தோற்றம் பெற்றதாம். இத நான் சொல்லுங்க, ரிசர்ச் கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. உங்களுக்கு சந்தேகம்னா கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப நாம இத மிகப்பெரிய விலங்குன்னு சொல்லலாம் இல்லையா? சரி வாங்க. இது சராசரியாக 80 முதல் 100 அடி வரை நீளம் கொண்டதாம். மிகவும் பெரிய உயிரினம் என்பதால் இதன் நிறையை சரியாக கணக்கிட இயலவில்லை. எனினும் சாதாரணமான 100 அடி நீளமான நீல திமிங்கலத்தின் எடை சராசரியாக 150 டன் அளவில் இருக்கும் என ரிசர்ச்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட நீல திமிங்கலத்தின் அதிகபட்ச எடை 173 டன். அப்பாடா, 173 டன்னா இவ்வளவு பெரிய எடையா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய இருக்கு. வாங்க பார்க்கலாம். இது மெலிந்த உடலமைப்பை கொண்டிருப்பதுடன் இதன் தலைப்பகுதி மட்டமானதாகவும் காணப்படும். நீல திமிங்கலம் ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 3600 கிலோ உணவை உட்கொள்கிறது. என்னடா இது, ஒரு நாளைக்கு 3600 கிலோ உணவை சாப்பிடுதா? இப்படியே சாப்பிட்டு போனா கடைசியில கடல்ல நமக்கு மீன் இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? அதுவும் ஒரு வகையில் உண்மைதான். உலகின் எல்லா கடல்களிலும் இவை வசிக்கும். தனியாகவோ சின்ன கூட்டமாகவோ வளம் வரும். சராசரியாக 80 முதல் 90 வருடங்கள் வாழும். 25 முதல் 32 மீட்டர் நீளம் வரை இது இருக்கும். இவற்றின் தோளிலம் கலந்த சாம்பல் நிறமாக இருக்கும். ஒரு தடவை ஒரு குட்டி மட்டுமே ஈனும். பிறக்கும் போதே அந்த குட்டி 2 டன் எடை இருக்கும். வருடா வருடம் 91 கிலோ எடை கூடிக்கொண்டே இருக்கும் இதன் குட்டி. இதுவரை உங்கள் வாழ்நாளில் ஏதாவது ஒரு உயிரினம் ஒரு நாளைக்கு 400 லிட்டர் பாலை குடிச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மட்டும் இல்லைங்க, ஒரு நாளைக்கு 200 டன் எடை வளரும் உயிரினத்தை பாத்திருக்கீங்களா? இப்ப அத பத்தி தெரிஞ்சுக்கீங்க. நீல திமிங்கலத்தின் குட்டி பிறந்ததிலிருந்து 7 மாதங்கள் வரை ஒரு நாள் ஒன்றுக்கு சுமார் 400 லிட்டர் பாலை குடிக்கும். அது மட்டும் இல்லங்க, ஒரு நாள் ஒன்றுக்கு 200 டன் எடையும் வளரும். அது மட்டும் இல்லங்க, ஒரு நாள் ஒன்றுக்கு 1.5 மில்லியன் கிலோ கலோரி சக்தி இதற்கு தேவைப்படும். ஒரே வயது உடைய ஆண் திமிங்கலத்தை விட பெண் திமிங்கலம் அதிக நீளம் கொண்டது. இதன் நுரையீரல் 5000 லிட்டர் தண்ணீர் கொள்ளும் அளவுக்கு பெரியது. இன்னமா இது 5000 லிட்டர் தண்ணி கொள்ளும் அளவுக்கு நுரையீரல் பெரியதா? அது என்ன, நுரையீரலா இல்ல தண்ணிடங்கா அப்படின்னு கேக்குறீங்களா? அவ்வளவு பெரியது தாங்க இந்த நீல திமிங்கலத்தின் நுரையீரல். அது மட்டும் இல்லைங்க, இதனுடைய இதயம் 600 கிலோ எடை இருக்குமாம். அதாவது ஒரு கார் அளவுக்கு இருக்குமாம். கார் அளவுக்கு இதயமா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? ஆச்சரியத்தை குறைச்சிட்டு வாங்க, அடுத்த ஆச்சரியத்துக்கு நாம போகலாம். இதன் இரத்த குழாய்கள் ஒரு மனிதன் நீந்தி செல்லும் அளவுக்கு இருக்குமாம். அது மட்டும் இல்லைங்க, இதன் நாக்கு மட்டும் 3 டன் எடை இருக்குமாம். அப்பாடா, நாக்கு மற்றும் 3 டன் எடையா? கேக்கும் போதே தலை சுத்துதா உங்களுக்கு? அது மட்டும் இல்லைங்க, நீல திமிங்கலத்தின் நாக்கில் 50 பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு இடமும் இருக்குமாம். அமேசிங்ல. இந்த நீல திமிங்கலம் கரில் என்ற கடல்வாழ் உயிரினங்களை மிகவும் விரும்பி சாப்பிடும். ஒரு நாள் ஒன்றுக்கு 4 முதல் 8 டன் கரில்களை சாப்பிடுமாம். எனது ஒரு நாள் ஒன்றுக்கு 8 டன் கரில்களை உட்கொள்ளுமாம். இது எப்படி சாப்பிடும், ஒன்னா சாப்பிடுமா, டைம் எடுக்காதா அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த இடத்துலதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இந்த நீல திமிங்கலத்துக்கு இரைகளை பிடிக்க ஆச்சரியமான அமைப்புகள் இருக்கின்றன.
இவற்றின் வாயில் இருக்கும் பளின் சலடை போன்ற அமைப்பை பெற்றது. இதனால் கடலில் இருக்கும் கூட்டமாக இருக்கும் இறைகளையோ அல்லது சின்ன சின்ன இறைகளை கூட இவற்றின் வாயில் இருக்கும் பளின் எனும் சலடை போன்ற அமைப்பினால் வடிகட்டி பிடித்துவிடும். வாவ், அமேசிங் அப்படிதானே? இப்படிப்பட்ட ஒரு திமிங்கலம் உங்கள் முன் வந்து நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே தலை தெரிச்சு ஓடிட மாட்டீங்க? ஆனால் இத்தகைய திமிங்கலத்திடம் மூர்க்கமான குணங்கள் எதுவும் கிடையாது. இவை மிகவும் சாதுவானவை அப்படின்னு ரிசர்ச்சர் கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. என்னம்மா இது, இதை எங்களை நம்ப சொல்றியா அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. இவற்றின் கொழுப்புக்காகவும் எண்ணெய்க்காகவும் மனிதர்களால் வேட்டையாடப்பட்டு வருகின்றன. ஏறத்தாழ இந்த இனமே அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. 1700களில் கடலில் சுமார் 350,000 நீல திமிங்கலங்கள் இருந்தன. ஆனால் தற்போது வெறும் 5,000 முதல் 25,000 நீல திமிங்கலங்களே உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. பெண் திமிங்கலங்கள் 2 அல்லது 4 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே குட்டி போடக்கூடியவை. இத்தகைய குறைந்த அளவு இனப்பெருக்கத்தால் அதிக அளவு திமிங்கலங்களை வேட்டையாடுவது அதன் அழிவுக்கு கொண்டு போய் விடுகின்றன. சரி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் திமிங்கலங்களை எதற்காக வேட்டையாடுகிறார்கள் என்று பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா வந்திருக்கும் அண்ட் இன்ட்ரஸ்டிங்காவும் இருந்திருக்கும். புதுசா எதையாவது தெரிஞ்சிட்டு இருந்தீங்க. See you tomorrow. Bye. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you tomorrow. Bye.